யாரை நம்பி தாளந்து ஒன்றாயானாலும் கொடுக்கும் தெரியுமா? உண்மை இருக்கணும். உலக வேலையிலேயே உண்மை இருக்கணும். சபைக்கு வருகிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், நன்றாய் ஆராதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உலக வேலையிலே உத்தம இல்லனா கர்த்தர் நிச்சயமாய் மெச்சிக்கொள்ள மாட்டார். அந்த மனுஷன் மெச்சிக்கொள்ளுவான், இவர் மெச்சிக்கொள்ள முடியாது. ஆனா கர்த்தர் ஒப்பிட்ட விதம் எது தெரியுமா? புத்தி. அவனுக்கே அந்த புத்தி இருக்குன்னா ஒளியின் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய புத்தி இருக்கு, எவ்வளவு மேலான புத்தி இருக்கிறது, அதை கொண்டு நீங்கள் எவ்வளவு மேலாய் சம்பாதிக்க முடியும் என்பதுதான் சத்தியம். ஆமென் என்று சொல்லும். உலகப்பூர்வமா வாழ்கிற மனுஷன் அநீதி செய்யறவனுக்கே புத்தி இருக்காம்பா. எத்தனை பேர் படித்தீர்கள் அப்படி? எனக்கு ஆச்சரியம் இதெல்லாம். அநீதி செய்யறவனுக்கு புத்தி இருக்கா? இருக்கு. என்ன விதமான புத்தி? அநீதியினால் வந்த புத்தி. தப்பு செய்யறதுக்கு சில பேர் ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க. கிறிஸ்தவர்களை குழப்பி கொள்ளாதிருங்கள். எப்படியும் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று வேதம் சொல்லி தரவே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்றே சொல்லி தந்தார். தேவனுடைய வழியில் தான் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் தான் தேவனால் வரும் ஐஸ்வர்யம். குழப்பத்தை தேவன் விரட்டுவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.